அனிதாதா வந்து சின்ன வயசில் ஆரம்பிக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுற விதத்தை பற்றி என்ன சொல்லுவாள், எப்படி ஆரம்பித்தா, அதாவது அவர் கத்துண்ட விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும், எப்படி முதல்ல வைத்தானாக்கிட்ட போய் கத்துண்டார் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் இட்ஸ் வெல் டாக்குமெண்டட். ஆமாம். பட் ஆனால் இப்போது எல்லாரும் இப்போ வந்து ஒரு பாடகை வாசிக்கிறார், அந்த லெவல்லேருந்து ஆரம்பிக்கும் அவர். இப்போ எனக்கு சொல்லி கொடுத்ததுலேருந்து தான் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி இருக்கிறத பற்றி நான் சொல்கிறது சரியில்லை, எனக்கு தெரியாது. சரி, எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து. உங்களுக்கு எத்தனை வயசில் ஆரம்பித்தார்? எனக்கு ஒரு 5-6 வயசில் அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். சரி, அதுலேருந்து முதல்ல கொஞ்சம் பாடங்கள் எல்லாம் பாடங்கள் சொல்லிக் கொடுத்தார். பாடங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நட வாசிக்கிறதுக்கு திச நடை கண்ட நடையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அப்புறம் வீட்டோட கேவி நாராயணசாமி இருந்ததுனால அவரை பாட சொல்லி அவர் பாட்டுக்கு எனக்கு வாசிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தார். சரி, பட் இது எல்லாத்துலேயும் மெயினாக என்னன்னு கேட்டால், அவருடைய ஸ்ட்ரெஸ் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுவார்னு கேட்டால் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஏனோ தானோ வந்து வாசிட்டு போனான்னா அது சரியாகாது. அது ஒரு எக்ஸாம்பிள் தான் கூட. இப்போ ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு தெளிசி ராமச்சந்திரன் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த தெளிசி ராமச்சந்திரன் எந்திரமானுபாவலும் தான் ஒரு டெய்லி அந்த எந்திரமானுபாவல் பாட சொல்லுவார். அவரும் வாசிப்பார், நானும் வாசிப்பேன். அந்த அந்த வரது கைக்கு விழுறது, கையில் விழுறது எல்லாம் சுத்தமாக வர வரணும் விட மாட்டார் அவர். அதுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஆனதுக்கப்புறம் அவர் சாதகம் பண்ண ஆரம்பித்தார். அவரே சாதகம் பண்ண ஆரம்பித்தார். அவருக்கு அப்போ என்ன வயசு? அதாவது அதெல்லாம் நான் சொல்கிறது 1959-60 டைம். 59-60னா அவருக்கு பார்த்தோம்னா 50 வயசு கிட்டத்தட்ட. 12-48 வயசு. அதுக்குள்ளே பேரெல்லாம் வந்தாச்சு, எல்லாம் வாசி வந்தாச்சு. இருந்தாலும் கூட அவர் என்ன வாசிப்பிருந்து கேட்டால், தின் நா தறி கிட்ட திக்கு தக்க தறி கிட்ட தின்னா தறி கிட்ட திக்கு தக்க தறி கிட்ட தின்னா தறி கிட்ட திக்கு தக்க தறி தின்னாத்திர கிடத்துக்கு தோத்துருக்கடு தின்னாத்திர கிடத்துக்கு தோத்துருக்கடு தின்னாத்திர கிடத்துக்கு தோத்துருக்கடு தின்னாத்திர கிடத்துக்கு தோத்துருக்கடு தின்னா இதைத்தான் வாசிப்பார். ஏன்னு கேட்டால் அதுவே இன்னும் 100% கரெக்ட் ஆகலை. 100% கரெக்டாக வந்தால் தான் அது இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரோட அபிப்பிராயத்தில் இதனுடைய இது இன்னும் கொஞ்சம் கூட பர்ஃபெக்ட் ஆகணும்னு சொல்லி இதை வாசின்னு இருப்பார். காத்தால 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திருந்து வாசிப்பேர் இதைத்தான் வாசின்னு இருப்பார். இது மாதிரி உள்ள பாடக்கைகள்லாம் அதனால் அதேமாதிரி சொல்லி கொடுக்குறதே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்கா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், பாட்டு வாசிக்கிறதுக்கு ஆகலை இன்னும், ஆனால் பாடக்கை லெவலில் நட கொஞ்சம் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருக்கிறவா அவாகிட்ட இப்போ மனிதாதான் நிறையா நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். இது வந்து தப்பஸ் மாதிரி நம்ம செஞ்சதையே திருப்பி செஞ்சுட்டுருக்கணும்னுட்டோ, அதை வாசிக்கிறதே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட இதை வாசி, இதை 100 தடவை வாசி, 200 தடவை வாசி அப்படி சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லி தான் சொல்லுவார், ஏதாவது புதுசாக சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னேன், இதை வாசி 100 தடவை வண்டி வாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதை நான் கொஞ்சமாக வாசி 100 தடவை வாசிக்கணும். வாசித்ததுக்கப்புறம் அது பர்ஃபெக்ட் ஆகாது. அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் பர்ஃபெக்ட் ஆகிட்டா இந்த பர்ஃபெக்ஷனுக்கு அர்த்தமே இல்லை. இன்னொன்று என்னன்னு கேட்டால், நான் கற்றுக் கொடுக்குற எனக்கு கற்றுக் கொடுக்குற போது அவர் சின்ன ஒரு யுக்தி வச்சுன்னு இருந்தார். என்ன யுக்தின்னு கேட்டால், ஒரு நோட்புக்கு டைரி என் கையில் கொடுத்து அவர் ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு மார்க் சொல்லுவார். அந்த மார்க்கை நான் எழுதிக்கணும். அது டோட்டல் 1 லேக் வந்ததுன்னா உனக்கு நான் இதை வாங்கித்தரேன் அதை வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டால், கச்சேரி ஒரு ஏதாவது கோரிக்கை சொல்லிவிட்டு திசனமாக சொல்லு அப்படின்னு. திசனமாக நான் கேட்பேன், எத்தனை மார்க்கு கிடைக்கும் அதுக்கு அப்படின்னு. இதுக்கு 300 மார்க்கு அப்படிம்பார். 300 போகாது அப்படிம்பேன். அதெல்லாம் கிடையாது, நான் அது நான் கேட்டு பார்க்குறேன் அவங்ககிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் 300 போகாதுன்னு சொல்கிறானே அப்படிம்பார். சரி, கடைசியில் ஒரு காம்ப்ரமைஸ், 350 ஒரு நிச்சயமாகும்.
ஆனா அவன் சொல்லியிருக்கான் ரொம்ப பர்ஃபெக்டா சொன்னா தான் 350 இல்லைன்னா 350 இல்லைன்னு சொல்லிவிடுவேன். சரின்னு சொல்லிவிட்டு சொல்லுவேன், 3-4 தரம் சொல்லுவேன். நீ சொன்னதுல 1 தரம் தான் கரெக்டா இருந்தது, திரும்பவும் 4 தரம் முதல்ல இருந்து சொல்லு அப்படின்னு. இப்படி என்ன ஒரு 15-20 தரம் சொல்லி வச்சு விடுவார். அதை இந்த 350 மார்க்கு கொடுக்கறதுக்கு இல்லை இப்படி சொல்லுவார். எதுக்கு எடுத்தாலும் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஃபோன் வேற பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நான் அவரோட சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வாசித்தோம். அது ஒரு பெரிய அனுபவம். ஏன்னு கேட்டால் ஸ்டேஜில் பாட்டுக்கு வாசிக்கிற போது அவர் என்ன வாசிக்கிறாரோ அது மாதிரி நான் வாசித்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி அந்த சொல்லுக்கட்டு சொல்கிறதுக்கு தாம் பல்ல ரொம்ப பார்த்துட்டா, சொல்லுக்கட்டு சொல்கிறதுக்கு தாளம் தாளம் போட்டு சொல்கிறதுக்கும் அந்த பல்லு ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லை, இந்த சொல்கிற போது அவர் சொல்கிற போது என்ன மிஸ்டேக் வருவோ அதுதான் வாசிக்கிற போது வரும். அதனால் முக்கியம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கிற போது அது வந்து அதாவது ஒரு 6 மாதம் சொல்லி கொடுக்குறத ஒரு ஒரு கச்சேரியில் எனக்கு அது பிரயோஜனப்படும். அது ஒரு கச்சேரியில் பிரயோஜனப்பட்டதுன்னு சொல்லலாம். அது அவ்வளவு தூரம் அது எஃபெக்டிவாக இருந்தது. அப்போ சொல்லுவார் இந்த மாதிரி தனியாக ஒருத்தனை வாசிக்கிறதா இருந்தால் நீ இப்படி வாசி நான் அப்படி வாசி ரெண்டு பேரும் இதெல்லாம் சொல்லுவார். அப்போது சொல்லுவார் தீன் நாத்திரக்கிடத்துக்கு இதை வாசிக்க சொல்லுவார். இதை ஒரு 3-4 தரம் வாசிப்பிட்டு மேலே வாசிப்பார். நான் அவர் சொன்னபடி 3-4 தரம் வாசிப்பிட்டு மேலே வாசிப்பேன். கச்சேரி முடிஞ்சு வந்தால் கேட்பார், ஏண்டா அந்த 3-4 தரம் வாசியே அப்போ ஜனங்கள் சந்தோஷப்பட்டா அது உன்னை வாசின்றதா போருமே, வேறு எதுவுமே வேண்டாமே, வேறு எதுக்கு நீ பாக்கி வாசிக்கிட்ட அப்படின்பார். சரி, அதே மாதிரி அடுத்த கட்சியில் நான் அதையே வாசின்றிருந்தேன்னா உனக்கு வேறு ஒன்றுமே தெரியாதா, இது மாத்திரம்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கும் சண்டைக்கு வருவார். இது ரொம்ப சகஜம். ஏன்னா இது எப்போ நிறைய வாசிக்கணும் எப்போ நிறுத்தணுங்கிறது அது அவருக்கு அவர் நினைக்கிற மாதிரி என்னால் நினைக்க முடியல. ஒரு தரம் ஒரு கச்சேரியில் வாசிட்டு காரில் நாங்கள் புறப்படுறோம். எங்கள் கூட ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காண்டிருந்தார், வயசான ஒரு ஒருத்தர். இவர் சொன்னார் இந்த மாதிரி, ஏண்டா இப்படி வாசிக்கையே இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஆரம்பித்தார். ஒன்றா அந்த பெரியவர் இருக்கிறக்கும் எங்களுக்கு தான் தெரிஞ்சவர். அவர் அவர் சொன்னார், மணியர் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்து அனுபவம் இருக்குது, அதனால உங்களுக்கு என்ன பண்ணோம் எப்போ வாசிக்கணும் எப்போ நிறுத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியுது. அவன் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்கு அந்த அனுபவம் இல்லை, அதை எப்படி நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு எங்கள் அப்பா ஒரு பதில் கொடுத்தார், ரொம்ப அசாத்தியமான பதில். அதாவது எனக்கு 50 வருஷம் 60 வருஷத்து அனுபவம் இருந்தாலும் 40-45 வருஷத்து அனுபவத்தை அவனுக்கு நான் வாய் மூலமாகவே சொல்லிக் கொடுக்க முடியும். அவனாக கற்றுக்க வேண்டியது ஒரு 10 வருஷம் அனுபவம் தான். இப்போது ஒரு கச்சேரியில் ஒரு இடத்துல என்ன வாசிக்கப்படாதுன்னு சொல்லி எனக்கு தெரிகிறதுக்கே 2 வருஷம் ஆயிருக்கும். அதான் நம்மக்கிட்ட நீ வாசிக்காதேன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி விடலாம். அதனால் என்னுடைய 50 வருஷ அனுபவம் இருந்தாலும் கூட 40 வருஷத்து அனுபவத்தை நான் அவனுக்கு சொல்லியே கொடுக்க முடியும். ரொம்ப உண்மையான இது அது. ஏன்னு கேட்டால் எல்லா அவருக்கு 50 வருஷம் அனுபவம் ஆன மாதிரி எனக்கு 50 வருஷம் அனுபவம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. சில விஷயங்கள் எல்லாம் நானாக தான் தெரிஞ்சுக்கணும். சதுஸ்ர திஸ்ரம் என்ன, அதே மாதிரி சதுஸ்ரத்தில் வேற நடை அடக்கிறது, அதில் வந்து மணித்தத்தாக்க வந்து சதுஸ்ர திஸ்ரத்தை தவிர அந்த ஸ்பேசிங் கீழ்காலத்தில் சொல்லிட்டுனா அது செட் ஆகலைன்னா அது ஒப்புத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு, அதாவது இல்லை இல்லை அவர் என்ன சொல்கிறார், இப்போ தக்கத்தீம்பி தா கத்தீம்பி தா கத்தீம்பி தா கத்தீம்பி தா கத்தீம்பி தா கத்தீம்பி தா கத்தீம்பி தா. இது சதுஸ்ரம். சரி, தக்கிட்ட 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 தாம். இது திஸ்ரம். அதாவது 4 இருந்த இடத்துல 3 வருது, த
தக்கத்தீமி தக்கத்தீமிங்கிறதுக்கு பதிலாக தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டன்னு சொல்கிறேன். இப்போ இந்த திசரத்தை நாராக்கிறது தக்கத்தீமி 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 தான். இந்த நாளை மூணாகவும் அஞ்சாகவும் ஏழாகவும் பண்ணலாம் அப்படின்னு இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. தக்க தீமி தக்கிட்ட 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 தக்க தீ இப்படி பண்ணுறான்னு விட்டு அதுதான் பண்ணக்கூடாதுங்கிறாரு. அது காரணம் என்ன என்ன காரணம்னு கேட்டால் தக்க தீமி தக்கிட்ட 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 இப்போ வரபோது 21 அக்ஷரம் வருது. ஆமாம். எத்தனை பீட்டில் வருது? 32 வருது. 4 பீட்டில். ஆ சரி, 1 2 3 4 தக்க தீம்பி தக்கிட்ட 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 தக்க. இதில் பார்த்தோம்னா ஒரு பீட்டுக்கு எத்தனை அக்ஷரம் வரணும்? 5.25 வருது. ஆ அது வந்து வராது, அப்படி வர முடியாது. தக்க தீம்பி தக்கிட்ட தக்க தீம்பி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீம்பி தக்க தீமி தக்கிட்டங்கிறது தான் இங்கே வருது. ஸோ அது இங்கே வரும் அல்லது இங்கே வரும் அஞ்சேகால் அஞ்சேகாலாக சொல்ல முடியாது. அதை வந்து கீழ்காலத்தில் சொல்ல முடியணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள். அதான் அதை வந்து கீழ்காலமாக சொல்லு அப்படின்னு சொன்னால் தக்க தீமி தக்க தீமி தக்க தீம் தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி அப்பவும் தீமி தக்கிட்ட தான் வருது. அங்கே 5 வருது, பாக்கி இருக்கிறதெல்லாம் வேறு நம்பர் வரும். கரெக்ட். அது சரி இல்லைங்கிறது க்ராஸ் ஃப்ராக்ஷன்ஸில் ஃப்ராக்ஷன்ஸில் வருதுங்கிறதுனால இட் இஸ் நாட் அக்செப்ட். ஆமாம். அதுக்கு அவ இப்போ கேட்டவன் என்ன சொல்கிறான்னா எப்போ 4 இருக்கிற இடத்துல 3 வருதோ அதே மாதிரி 4 இருக்கிற இடத்துல 7 4 இருக்கிற இடத்துல 5 எல்லாம் வரலாமேன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன். பட் ஆனால் கீழ்காலத்தில் வரும்போது 4 இருக்கிற இடத்துல 3 2 இருக்கிற இடத்துல 3ங்கிறது ஃப்ராக்ஷன் இல்லையே, அது கண்டினியூஸ் ஃப்ராக்ஷன் தானே அது. அதுவே இப்போ தக்கிட்ட 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 அதுவும் கூட சரியில்லை தான். ஓ ஆனால் தக்கிட்ட 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 தக் ஏந்து கடை இந்த பீட் எங்கே வருதுன்னு கேட்டால் சொல்ல முடியாது. அதனால அது கணக்கு சரியில்லாதனால அதே மாதிரி சாப்பு தளத்துக்கு தக்க தீன்ன தக் தக் தீன் தக்கிட்ட த தீம் தக்க தீன் தக்கிட்ட த தீம் 6 தள்ளி இருக்கிற பாட்டுகளுக்கு தக்க தீமி தக்கிட்ட தள்ளி எடுக்கிறார். ஓ அப்போ இந்த சுண்டு விரல் 3 அக்ஷரத்துக்கு அப்புறம் வரணும், அது வராது. அதனால தான் அது தப்புங்கிறது. ஓகே. ஸோ அப்போது டெக்னிக்கலி சதுசிஷ்ட திசிரமே கீழ்காலமாக பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் அப்ராக்சிமேட். அது ஒரு அப்ராக்சிமேஷன் தான் அது. அது அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல போனால் அதுவும் தப்பு தான். ஸ்லைட்லி பெட்டருங்கிற அது ஒரு சின்ன அலவன்ஸ் கொடுக்குற அது மக் அதுக்கு அவ்வளோதான். அவர் ஒரு கோர்வையில் அவரே பண்ண கோர்வை இதுதான் த த தீம் த தீம் கிடத்துக்குதா த தீம் த தீம் திரை திரை கிடத்துக்குதா த தீம் த த தி கி ட தூம் தக்க தீன தக தக்க தீன தக தக்க தீன தாம். இப்போ 16 அக்ஷரம் 6 வந்துருக்கு. பட் ஆனால் அதை 3-6 வச்சுக்கலாமே. ததியும் கீட்டத்தும் தான் ததியும் கீட்டத்தும் தான் இருக்குது. ததியும் கீட்டத்தும் தான் அது சதுசிரமாக வரும். தக்க தின்ன தக தக்க தின்ன தக தக்க தின்ன தாம். இல்லை அப்படி நம்ம கான்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாமா கேட்குறேன் நான். அதை தான் அவர் இப்படி வந்து ஒதுக்க செத்துக்கெல்லாம் வாசிச்சுருக்கார் அப்படின்னா அதை அவர் வாசிக்கும் போது சிக்ஸாக்காக தான் கேட்கணும். தக்க தின்ன தீன் த தக்க தின்ன தீன் த தக்க தின்ன தாம்னு கேட்கும். தக்கிட்ட 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 தாம். ஆமாம். அந்த அது சிக்ஸாக்டாக போகிற மாதிரி தானே இருக்கு. அதான் இந்த லெவல் வரலாம் பரவாயில்ல. இதுக்கு மேலே அதை நான் மிஸ்ரம் பண்ணுறேன் கண்டம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த அந்த ஃப்ராக்ஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி இருக்குது, ஜாஸ்தி ஸ்பேசஸில். ஓகே. மெயினாக இப்போ எல்லோரும் யாருமே பர்ஃபெக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அதாவது என்னென்ன ஒரு கோர்வு சொல்கிற போதோ அது என்னென்ன பீட் அந்த பீட்டில் என்னென்ன இது எங்கெங்கே வரணுங்கிறது கரெக்டாக இருக்கணும். அதுக்கு கீழ்காலத்தில் சொல்லி அதுதான் மேல்காலத்தில் வரணும். அது வந்து இப்போ வாசிக்கிறவாளுடைய பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்க ஒரு ஃபீலிங். அது எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு தெரியல, ஆனால் அது வாசிக்கிற போது பர்ஃபெக்ஷன் குறைச்சலாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்?
அதுக்கு கீழ்காலத்தை இழுத்து வச்சு சாதகம் பண்ண வேண்டியது தான். எங்கள் அப்பா பண்ண மாதிரி தக்க தின்னா தடி கிட்ட திக்கு தக்க தடி கிட்ட தின் அதற்கு திக்கு தக்க தின் அதற்கு திக்கு தக்க தின் அது மாதிரி இப்போ தக்க தீட்டு 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 தான் தக்க தீட்டு த ஒன்றும் இல்லை சொல்கிற போது திசிரமாக தக்கிட்ட தக்கிட்ட தீங்கு தக்கிட்ட 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 தது கிட்டக்கு தது கிட்டக்கு தீன் தக்கிட்ட 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 தக்க தீட்டு தக்க தீண்டு தக்கிட்ட தக்க தீண்டு தக்கிட்ட தக்க தீண்டு தக்கிட்ட தான் மூணு மிஸ்ரம் வாசிக்கிறோன்னு சொன்னால் அதை நல்லா அனலைஸ் பண்ணி வாசித்து அப்புறம் தான் அதை வாசிக்கணும். இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் இங்கேருந்து நாலு தள்ளி எடுத்தால் மூணு மிஸ்ரம் தக்க தீண்டு தக்க தீண்டு தக்கிட்ட தக்க தீண்டு தக்கிட்ட தக்க தீண்ட தக்கிட்ட தான் ஏதாவது அக்ஷரங்கள் வருது. ஃபைனலாக ஓவரால் பேக்கேஜ் எடுக்க அதான் எடுக்கிற இடம் சரியாக இருக்குது, முடிக்கிற இடமும் சரியாக இருக்குது. ஆனால் நடுவில் இருக்கிறத பார்க்குறது இப்போ அநேக பேர் திசிரம் வாசிக்கிறது கடைசியில் தடுக்கிட்ட தான் வருது. தாம் தடுக்கிட்டக்கு தடுக்கெட் தாம் தடுக்கெட்டக்கு 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 தாம் தாம் தடுக்கெட்டக்கு 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 தான் வாசிக்கிறான். அப்படி வரக்கூடாது. அதே மாதிரி பெரியப்பா இப்போ வந்து அப்பாவும் சொல்லியிருக்கா நீங்களும் சொல்லியிருக்கேன் மனிதத்தான் மனிதத்தோட வாசிப்பை பற்றி பெருமை என்றைக்குமே பேசினதில்லை, ஆறுகிட்டேயும் பேசினதில்லை, இன்க்ளூடிங் பாதம்மா அவகிட்டே நான் நல்லா வாசிப்பா சொன்னதில்லை. பட் ஆதங்கமாக ஏதாவது பேசியிருக்காளா எனக்கு இது வரலையே எனக்கு இது வரலையே அப்படின்ட்டு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது? அதான் அவர் சொன்னது நாராயண் சாமி அப்பா மிருதங்கம் வாசிக்கிற டைமில் அவர் ஒரு சாப்பு போட்டாலே ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாராம். அந்த சாப்பில் அவ்வளவு டெப்த் இருக்கும். ஆனால் நான் சாப்பு போடுறேன் அது ஒன்றும் ஜனங்கள் ஒன்றும் பெருசாக சந்தோஷப்பட மாட்டேங்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அந்த சாப்பில் இன்னும் இது அதில் இது போடல, என்னுடைய சாப்பு பர்ஃபெக்ஷன் போடல. நான் வா ஜனங்கள்கிட்ட வாட்சஸ் கிளாப்ஸ் வாங்கினோம்னா கண்ட நட வாட்சி திசை நட வாட்சி இது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லாம் வாட்சி கடைசியில் அப்புறம் தான் கை தட்டுறா. அவர் ஒரு சாப்பு போடுறா அதுக்கே ஜனங்கள் கை தட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது அவ்வளவு மேலே அவருக்கு அந்த 100% போகணும் அப்படின்னு தான் ஆசை. அவரோட அபிப்பிராயத்தில் நான் 99.9 இவ்வளோ தான் வரேன், 100 வரல, அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒன்று இப்போது மணித்தத்தா வந்து தனியார்த்தனை வாசிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படி அப்படின்னுட்டு. ஆனால் மணித்தத்தாக்கு வந்து பாட்டில் இருந்த ஈர்ப்பும் ஜாஸ்திங்கிறது தெரியும், அதை பற்றி கொஞ்சம் உங்களால் சொல்ல முடியுமா? மணியர் தனியாவர்த்தனங்கிறதே ஸ்பெஷல். மணியருடைய தனியாவர்த்தனத்தை கேட்குறதுக்குன்னே கச்சேரிக்கு வரவா நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரை பொறுத்தவர்களும் அவருக்கு பாட்டுக்கு வாசிக்கிறதுல தான் இஷ்டமே தவிர தனியாவர்த்தனம் வாசிக்கிறதுல இஷ்டம் கிடையாது. பாட்டுக்கு போஷித்து வாசி அந்த பாட்டை பெருசாக்கிறதுல தான் அவருக்கு ஆசை, அது ஒன்றாவது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அவருக்கு ஒரு பெரிய குறை என்னன்னு கேட்டால் தான் ஒரு பாடகனாக வரலையேங்கிற ஒரு குறை அவருக்கு உண்டு. பாட்டில் அவருக்கு அத்தனை ஆசை உண்டு பாடணும்னு உண்டு, அது என்ன வராமல் போயிட்டோமேனு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பார். அவரே எனக்கு ரொம்ப குறப்பட்டுருக்கார் இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பாடகனாக வரலையே அப்படின்னு விட்டு சொல்லுவார். அவருக்கு இன்னொரு சமாச்சாரம் என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார் கடைசியில், அதாவது அவருடைய எண்டுக்கு முன்னாடி அவர் சொன்ன சமாச்சாரம் ஒன்று என்னன்னு கேட்டால், இத்தனை நாள் வரலும் எனக்கு முன்னாடி எப்போதும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் தெரிஞ்சுட்டு இருந்தது, அந்த ஸ்க்ரீன் என்னை வந்து கைடு பண்ணும் எந்த விதமான காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி. இப்போ திடீர்னு சங்கீர்ணட பல்லவி பாடுற சங்கீர்ணட பல்லவிக்கு எப்படி வாசிக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீன் என்ன கூட்டிட்டு போவோம், எப்படி வேணுமோ அது மாதிரி கூட்டிகிட்டு போவோம். அது மாதிரி ஒரு புதுசாக ஒரு இடத்துல நம்ம என்னத்தோன்னு வாசிக்க வேண்டியிருக்கு, எனக்கு பயமே கிடையாது. அந்த ஸ்க்ரீன் என்ன அது இருக்கிற போது அப்படி ஒரு ஸ்க்ரீன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போது என்னான்னு கேட்டால் அந்த ஸ்க்ரீனை காணவங்க இப்போ தான் தெரிகிறது அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருந்தது அதை என்னை கைடு பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ அதை கைடு பண்ணுறதுக்கு எனக்கு அந்த இது இல்லைங்கிறது தோன்றுறதுன்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப வாஸ்தவமான சமாச்சாரம். அது வந்து பெரியவாளுக்கு அந்த மாதிரி அதுதான் ஈஸ்வர பலம்ங்கிறது.